தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க போவது வருடத்தில் ஒரு முறை வருகக்கூடிய அக்ஷய திருதியை நாளை பயன்படுத்தி மகாலட்சுமியை வீட்டில் கலசமாக வரவேற்பது எப்படி, அதற்குண்டான வழிமுறைகளை நாம் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகின்றோம். அக்ஷய திருதியை நாளில் மாலை வேளையில் செய்யும் பொழுது மகாலட்சுமி ஆனவள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாகவே குடிக்கொள்வாள். கலசத்தினை மகாலட்சுமியாக பாவித்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு உங்களுக்கு உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகுவதற்கும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி வாசம் கொள்வதற்கும் பயன்படும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மகாலட்சுமியை எளிதாக உங்கள் வீட்டில் வரவழைக்க கூடிய வழிபாடுகளை இப்போ நம்ம பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம இந்த அக்ஷய திருதியை நாளை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை ஏற்கனவே பதிவில் போட்டிருப்போம். அதற்குண்டான நேரத்தையும் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் முடிஞ்சதுன்னா என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க, அல்லது நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மகாலட்சுமியுடைய கலச பூஜையை செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்களை காணலாம். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். வருகின்ற அக்ஷய திருதியை நாளில் தங்கத்தை விட இந்த பொருட்களை எல்லாம் உங்கள் வீட்டில் வாங்கி வைத்தால் செல்வம் உங்கள் வீடு தேடி வரும், குறைவில்லாத செல்வம் பெருகும், உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் பெருகும். அக்ஷய திருதியின் நாளில் தங்கத்தை விட நாம் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் செல்வம் வந்து பெருகிக்கொண்டே போகும், குறைவில்லாத செல்வம் பெருகும். சித்திரை மாத வளர்பிறையில் வரும் திருதியை நாளே அக்ஷய திருதியை. எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கின்ற இந்த திருதியை நன்னாளை அக்ஷய திருதி என்று எல்லோராலும் சொல்லப்படுகின்றது. அதனால்தான் விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் தங்கத்தை அன்று மக்கள் வாங்குகின்றனர். அக்ஷய திருதியை நாளில் எல்லோராலும் வாங்க முடிந்த பொருளான இந்த பொருட்களையெல்லாம் நாம் வாங்கி வைத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் குறைவில்லாத செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகும். இப்போது அக்ஷய திருதியை நாளில் நாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்ஷய திருதியை நாளில் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி விட்டு பூஜை அறையில் கோலமிட்டு அதன் மேல் ஒரு மணப்பலகையை போட்டு வாழை இலை ஒன்றினை, அதாவது தழை வாழை இலை ஒன்றினை அதன் மேலே வைத்து இலையின் நடுவே கொஞ்சமாக பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு சொம்பு நீர் நிரப்பி மாவிலை மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்து கலசமாக்குங்கள். அதாவது கலசத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது, செம்பு அப்படி இல்லைன்னா பித்தளையாக இருந்துச்சுன்னா நல்லது. அதுக்கு மேலே வந்து தேங்காயே நல்லா வந்து அது மேலே இருக்கிற அந்த நார் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி அதை கலசமாக பாவித்து அதுக்கு மேலே மஞ்சள் போட்டு எல்லாம் வச்சு மகாலட்சுமி நினைத்து இந்த கலசத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். இப்பொழுது நீர் நிரப்பிய அந்த கலசத்தின் மேலே மாவிலைகள், அதாவது 1, 3, 5 என்ற கணக்கில் நீங்கள் மாவிலைகளை வைத்து அதற்கு மேலே மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்து அதை கலசமாக்க வேண்டும். கலசத்தின் பக்கத்திலே வந்து ஒரு படி ஆழாக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளரில் நெல் நிறைத்து வச்சிடணும். அதாவது படியில் நீங்கள் வந்து நெல் நிறைத்து வைக்கணும். அப்படி படி இல்லாதவர்கள் டம்ளரில் நெல்லை நிறச்சி வச்சுக்கோங்க. கலசத்திற்கு வந்து பொட்டு பூ எல்லாமே வச்சு மகாலட்சுமியாக பாவித்து அவர்களை அலங்கரிக்கணும். இப்போ லக்ஷ்மி நாராயணர் படம் இருந்துச்சு அப்படின்னா அவரையும் வைத்து அலங்கரித்து நீங்கள் வந்து பூவெல்லாம் சாத்தி வழிபாடு செய்யணும். அதற்கு பிறகு குத்துவிளக்கு இருந்துச்சுன்னா அதற்கு மஞ்சள் பொட்டு எல்லாமே வைத்து நீங்கள் வந்து விளக்கேற்றி மஞ்சள் பிள்ளையார் முதல்ல பிடிக்கணும். எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் முதல்ல மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அதை வலது பக்கமாக, அதாவது வாழை இலையில் வலது பக்கமாக வைத்து விட வேண்டும். அப்புறம் புதிதாக வாங்கிய பொருட்களை, அதாவது அக்ஷய திருதியை நாளில் நீங்கள் வாங்கணும்னு நினைச்ச புதிதாக வாங்கக்கூடிய பொருள் தங்கமாக இருக்கட்டும், அல்லது தங்கம் வாங்க முடியாத இருக்கிறவங்க அக்ஷய திருதியை நாளில் எல்லோராலும் வாங்க முடிந்த பொருளை உப்பை வாங்கி வைத்தாலே போதும், அஷ்டலக்ஷ்மி கடாட்சியம் உங்கள் வீடு தேடி வந்துவிடும். முதலில் விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள், பின்பு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு அதற்கு பிறகு கலசத்தில் மகாலட்சுமியை எழுந்தருளும்படி பிரார்த்தியுங்கள். அதாவது மகாலட்சுமி போற்றியை சொல்லி பூஜையை ஆரம்பித்து நீங்கள் வந்து மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து விட்டதாக நினைத்து பூஜை செய்ய வேண்டும்.
அக்ஷய திருதியை நாளில் குசேலரின் கதையை படிப்பது மிகவும் சிறப்பு. அதிலும் அவர் மற்றவர்களுக்கு கதை சொல்வது ரொம்பவே சிறப்பாகும். பின்னர் அவரவர் வழக்கப்படி தூப தீப ஆராதனைகள் செய்யுங்கள். லக்ஷ்மி குபேர பூஜையில் பாயாசம் அல்லது சர்க்கரை கலந்த பால் நிவேதனமாக வைப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் உண்ணாமலும் விரதம் இருக்கலாம். உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து விரதம் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். மாலையில் மறுபடியும் தீப தூப ஆராதனை எல்லாம் செய்துவிட்டு பின்பு கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வச்சிடணும். அதற்கு காரணம் நீங்கள் வந்து விரதத்தை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம். பயன்படுத்திய அரிசி, அந்த கலச தேங்காய் எல்லாமே வந்து நீங்கள் அடுத்த நாள் எடுத்துக்கலாம். அப்போ எடுக்கும் பொழுது அந்த அரிசி கலச தேங்காய் எல்லாமே நீங்கள் உங்களுடைய சமையலில் பயன்படுத்திக்கோங்க. தண்ணி, அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணியும் அந்த மா விலைகளையும் நீங்கள் வந்து செடியில் போட்டு செடிக்கு அடியில் போட்டுடுங்க. இல்லைன்னா கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி ஆனவள் நிரந்தரமாகவே வாசம் கொள்வாள். அதே போல உங்கள் வீட்டில் செல்வங்கள் பெருகி கொண்டே போகும். இனிவரும் காலங்களில் செல்வமானது பெருகி கொண்டே போவதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். கண்டிப்பாக இந்த விரத முறையை கடைபிடித்து பாருங்கள். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். அக்ஷய திருதியை நாளில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது. அதை வந்து நீங்கள் தவற விடாமல் இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குடும்ப நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.